ஹாய் எவ்ரி ஒன். காங்கிரீட்னா அந்த இடத்துல வந்து பாண்டிங்கும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதை விட அதிகமாக சி செக்ஷனுக்கும் எனக்கு உள்ள லிங்க், ஸ்ட்ரென்த்து, பாண்டிங் இதே மாதிரி ஏகப்பட்டு சொல்லிகிட்டே போகலாம், அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க டிபார்ட்மெண்ட் வந்தோடனையும் நான் வந்து காங்கிரீட் டெக்னாலஜி லேப் எடுத்தேன். அன்னையிலிருந்தும் இன்னை வரைக்கும் எங்கே பார்த்தாலும் அவங்க ஸ்மைலிங் ஃபேஸ் ப்ளஸ் ஒரு ஒரு விஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஆட்டிடியூடு வந்து எனக்கு சி செக்ஷன் பசங்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டிடியூடோட நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து பல சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நீங்கள் சாதிக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் தேர்ட் செமஸ்டர்லேருந்து நெக்ஸ்ட் ஃபோர்த் செமஸ்டர் போகும்போது, சார் என்ன சார் சப்ஜெக்ட் அலாட் பண்ணுறாங்க, நீங்களாம் வரலையா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டாங்க. ஃபோர்த் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர் இது மாதிரி கேட்டுகிட்டே வந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் யார் டைம் டேபிள் இது சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்களோ அவங்ககிட்டயாவது போய் சொல்லுங்க எங்கள் செக்ஷனுக்கு வர சொல்லி அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து செவன்த் செமஸ்டர் வந்து அவங்களுக்கு கூட நான் ட்ராவல் பண்ணேன். பட் அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஒரு 70% வந்து முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் 30% தான் வந்து ஆஃப்லைனில். தட் மீன்ஸ் ஒரு 15 to 20 hours மட்டும் தான் கிளாஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த 20 hours வந்து பார்த்தா இன்னும் நாங்கள் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் நாங்கள் ஈவினிங் டைம்லாம் வந்து வாலிபால் கிரிக்கெட்லாம் கூட விளையாண்டுருக்கோம். ஸோ அது வந்து அன்ஃபார்ச்சுனேட் மறக்க முடியாத ஸ்வீட் மெமரிஸ்னே சொல்லுவேன். ப்ளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், நாட் ஓன்லி சம் ஆஃப் தி கைஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வந்து எங்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. ஈவன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சனல் விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஒரு சார் இன்புட்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன் அவங்களுடைய பெனிஃபிட்டுக்கு. ஸோ டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன் அடிஷன் டு தட் நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நான் சொல்லணும். பட் அந்த ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பர்சன் சார் தேங்க்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் அந்த இடத்துல ஓகேப்பா நான் தேங்க்ஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் கூட சொன்னேன். பட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரபு அண்ட் டீம், பிகாஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோட யூடியூப் சேனல், என்னோட யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற அந்த இன்ட்ரோ வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்ததே வந்து ராஜா அண்ட் டீம் தான். ராஜா ப்ளஸ் பவித்ரன் அண்ட் ஆல்சோ பிரபு இவங்க மூணு பேர் டீம் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பட் அதுலேருந்தே எனக்கு நல்ல ஒரு ரிப்ளை கிடைச்சது, வியூஸ் எல்லாம் கூட அதிகமாச்சு, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் இன்ட்ரோ வீடியோ வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தோஸ் த்ரீ கைஸ். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா கடின உழைப்பு உட வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து லைஃப்பில் வந்து சாதிக்க முடியும். அந்த உழைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. வாழ்க்கையில் கஷ்டப்படலை அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டப்பட்டு பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களால் வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து போக முடியும். ஃபைனலி நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் பேட்ச்மேட்டை பற்றி சொல்லி ஆகணும். மூணு பேர், ரெண்டு பேர் தான் அடிக்கடி என்கிட்ட வருவாங்க, ஒருத்தர் வந்து வரமாட்டாங்க. அது உங்களுக்கே யாருன்னு தெரியும், ரோல் நம்பர் 110 ஸோ நவீன் பாலாஜி. பட் நவீன் பாலாஜி அந்த ரிவ்யூ டைமில் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணணும். பட் அது ஒரு நல்ல தருணங்கள். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் நான் அட்ரஸ் தான் சொல்றேன்.